வணக்கம். இன்னைக்கு 30 நவம்பர் 2021. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது சார், நான் வந்து மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணணும் ஹைப்ரிட் மோட் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஏடிஆர் பேஸ்டு கான்செப்ட். இது என்ன ஆகும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியுடைய ஃபியூச்சர் ஷார்ட்டு இல்லை இண்டெக்ஸ் ஷார்ட்டு வச்சுக்கும். பை பண்ணும்போது கால் பை ஆகும், செல் பண்ணும்போது புட்டு பை ஆகும். இது ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி பையிங் கான்செப்ட் தான். வெறும் பை மட்டும்தான் ஆகும், வாங்க மட்டும்தான் செய்யும், ஷார்ட் எல்லாம் போகாது. பை வரும்போது கால் பை ஆகும், செல் வரும்போது புட்டு பை ஆகும், திரும்ப பை வரும்போது கால் பை ஆகும். இதில் நம்ம வந்து மல்டிப்ளேயர் வச்சு ஹைப்ரிட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஹைப்ரிட்னா குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது முதல் ஒரு லாட் வாங்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லாட் வாங்கும், அதுக்கப்புறமா ரெண்டு லாட்டு, அதுக்கப்புறமா 3, 5, 2, 4, 8, 16 விகிதாச்சாரத்தை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அது செட் பண்ணக்கூடியது தான் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன்ன்றது ரெண்டாக போட்டிருக்கிறதுனால 2-2 நமக்கு வாங்க ஆரம்பிக்கும். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-2 போகும்போது 2, 4, 8, 16, 32, 64 போயிட்டே இருந்ததுனால நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தின்றதுனால எவ்வளோ அளவு வரையும் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 6-8 லாட் வரையும் 8 லாட் மேலே போகக்கூடாது, இல்லை 4 லாட் மேலே போகக்கூடாதுன்னா இந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ்ன்ற இடத்துல இங்கே செட் பண்ணிக்கணும். நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம விட்டுட்டா போதுமானது. இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம் ஒன்லி ஹைப்ரிட் மோட் போட்டு வச்சுருக்கோம், 2 லாட் போட்டு வச்சுருக்கோம். பட் இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் வச்சுருக்கோம். மல்டிப்ளிகேஷன் நமக்கு தேவையான லாபம் வந்ததுன்னா நமக்கு போதுன்ற அடிப்படையில் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பை ஆயிருக்கு போல், கால் ஆப்ஷன் சார்ட்டில் பார்ப்போம். ஆமாம், பை ஆயிருக்கு. பை ஆயிருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரோபோவில் பை ஆயிருக்கு, நெஸ்லியும் பை ஆயிருக்கு, நெஸ்லியும் பை ஆயிருக்கு. 36-400 கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 321 ரூபா இருக்குது, 1 லாட் பை ஆயிருக்கு. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, இப்போ வந்து இண்டெக்ஸில் பை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர்ஸு சாரி ஆப்ஷன்ஸை பை ஆகிடும், கால் ஆப்ஷன் பை ஆகிடும். இப்போ கால் ஆப்ஷன் பார்க்குறோம், 36-400 கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு, ஒரு 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது எப்படி போகுதுன்றத பார்ப்போம். நம்ம இது யாருக்காக இது யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, எனக்கு கேபிட்டல் பற்றி ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன், 1, 2, 3, 4 இன்க்ரீஸ் பண்ணி போகிறதுக்கு தயாராக இருக்கேன். கேபிட்டல் இருக்குது, ஓரளவு 1 லட்சரூபா மேலே இருக்குது, இல்லை 1 லட்சரூபா கிட்டே இருக்குது. என்னால் ஒரு 4 லாட் வரையும் மேக்ஸிமம் அப்டு 4 லாட் வரையும் வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எனக்கு ஓஆர்பி மாதிரி வேண்டாம், எனக்கு பை செல் சிக்னல் மாதிரி வேணும், ப்ளூ இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பேராமீட்டர் செட் பண்ணிக்கணும்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து உபயோகமாக இருக்கும். இதில் வந்து நமக்கு இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ரைலிங் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதுலேயே மல்டிப்ளேயர் தேவைனா மல்டிப்ளேயருக்கு நேற்று நம்ம சிக்னல் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நேற்று வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கீங்க, ஓப்பன் ஆகும்போது 1 லாட் பை ஆகுது, ஸ்டாப் லாஸ் இட்டான உடனே செல் வரும்போது 2 லாட் செல் ஆகுது, 3வது தடவை பை வரும்போது 4 லாட் பை ஆகுது, இந்த சைடு வந்து 8 லாட், அதாவது இங்கே 1 லாட் ஒரு கால் பை, இங்கே 2 புட்டு பை, இங்கே 4 கால் பை, இங்கே 8 புட்டு பை, இங்கே 16 புட்டு பை. இந்த மாதிரி நான் சொல்கிறது இதே மாதிரி தொடர்ந்து ஆகாது, அது வந்து அந்த ஸ்டாப் லாஸுடைய தன்மைக்கு அளவுக்கேற்ற மாதிரி தான் அது மாறிக்கும். உடனே உடனே மல்டிப்ளேயர் பண்ணாது சில டைமில், ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் தான் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து நமக்கு போதோன்ற அளவு வந்தால் கூட நம்ம வந்துடலாம், இதில் வந்து இருக்கணுன்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இப்போதைக்கு வந்து 1 லாட் தான் பை ஆகிருக்கு ரோபோவில், ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் ஒரே சிக்னல் தான் வந்தது, 2400 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல, இங்கே வந்து 2000 ரூபா மேலே வந்ததுன்னா ட்ரைலிங்கில் ஒரு 600 ரூபா இல்லை வந்து ஒரு 500 ரூபா ட்ரைல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாக அது ப்ராஃபிட் நிற்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணாலும் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் அந்த மணி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட அப்படியே விட்டுறக்கூடாது. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இதை அப்படி பார்த்துட்ருக்கேன். பரவாயில்ல, போச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்ப நம்ம ஆன் பண்ணிக்க போகிறோம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. பட் இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும் மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்த மட்டிலும். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ட்ரேடிங்கு, வேறு எதுவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். மணி மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்பவே இன்றமையாதது, அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை நான் போட்டு வச்சுருக்கிறேன்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 1800 ரூபா கிட்ட இருக்கு, அது 1700 ரூபா வந்தால் போனால் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்னு வரும்போது முடிஞ்சது, 1662 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, இது வந்து 236 ரூபாக்கு வாங்கியிருக்கோம். 236 ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா 5000 சில்லற, அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 1600 ரூபா இருக்குது ப்ராஃபிட்டு, நோ ப்ராப்ளம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த டே முடிச்சுக்கலாம், பட் இதை நான் நாளைக்கும் நான் ட்ரேட் பண்ணி காட்டுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன். இன்றைக்கி லாபம் வந்ததுனால நான் அந்த லாபத்தை வந்து வச்சுட்டு புக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், புக் பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து, ஏன்னா இந்த ஆப்ஷனை காட்டுறதுக்காக திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோபோ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இதனுடைய அதாவது சிக்னலில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வரா மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போது இதில் பாருங்கள், இப்போ வந்து புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, அதாவது கொஞ்சம் நல்லா அதை வந்து சீக்கிரமாக செட் பண்ணியிருக்கேன், அதனால் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் பை ஆகி ஒரே ஒரு லாட் எடுத்திருக்கு, ஹைப்ரிட் மோட் எடுத்து ஹைப்ரிட் மோடில் பண்ணிகிட்ருக்கோம். புட் ஆப்ஷன் ஒரு குவான்டிட்டி எடுத்திருக்கோம், குவான்டிட்டி இன்க்ரீஸ் வந்து மல்டிப்ளேயர் வந்து 2 கொடுத்துருக்கோம். மல்டிப்ளேயர் 2னா 2 விகிதாச்சாரத்தில் அது மல்டிப்ளே ஆகும். முதல்ல ஒரு லாட் போடுதுன்னா 2, 4, 8, 16 போகும், மேக்ஸிமம் 16 லாட்ஸ் வரையும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து செல் பண்ணியிருக்கோம், அதாவது செல் சிக்னல் வந்திருக்கு ரோபோவில். ஸோ புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, இது எப்படி எடுக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், முதல்ல செல்லு கொடுத்து இப்போ ரெண்டாவது பை கொடுத்துருக்கு. இப்போ பை கொடுக்கும்போது என்ன ஆயிருக்கு, ஒரு லாட் பை ஆகிருக்கு. ஆல்ரெடி செல்லில் வந்து 510 ரூபா மைனஸு. இப்போ திரும்ப ரெண்டாவது பை கொடுத்துருக்கு, பை கொடுக்கும்போது ஒரு லாட் பை ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது திரும்ப பை வந்திருக்கு, பையும் அதுவும் திரும்ப மேலே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி மார்க்கெட்டு, அது வந்து பார்த்தோன்னா 1300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லில் 500 ரூபா போச்சு, இது 1300, டோட்டல் 2500 ரூபா இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு எப்படியாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி ஆகுதுன்றதை காட்டுறதுக்கு முடியுமான்னு பார்க்குறேன். ரொம்ப ஸ்பீடாக மேலே போயிட்டுருக்குது, 2000 ரூபா கிட்ட, 1900 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது மார்க்கெட்டில். நம்ம வந்து இன்றைக்கி நிறைய சிக்னல்ஸ் வரும், நிறைய வந்து நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டலாம், ஹைப்ரிட் மோட் பற்றி பார்க்கலான்னு பார்த்தா அது வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடாக போயிட்டுருக்கு, ஒரு 3200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம், பார்க்குறோம். திரும்ப வந்து மேலே தான் போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு. திரும்ப எம்டிஎம் பார்க்குறோம், எம்டிஎம் வந்து டோட்டல் ஓவரால் 3000 சில்லற இருக்குது, திரும்ப மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஹைப்ரிட் மோடை பற்றி கரெக்டாக இது பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இருக்கிற ப்ராஃபிட் நிம்மதியாக புக் பண்ணிடலான்னு தான் பார்க்குறேன். இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறோம், ஸ்கொயர் ஆஃப் ஆல் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றோம். ரோபோவில் எல்லாம் கட் ஆகிடுச்சு, ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளைக்கு வேணால் ஒரு புது ட்ரேடில் பார்க்கும்போது நான் இதை பற்றி ஹைப்ரிட் மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.